வெல்கம் டு பாப்பாத்தேன் மயம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா, இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச வேர்ல்டு கப் பற்றி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா இது 4 இயர்ஸ்க்கு ஒரு டைம் தான் நடக்குது, ஸோ இதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இதிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் பட்டன் வரும் கிளிக் பண்ணுங்கள். அதை பற்றி அதுக்கப்புறம் நான் பண்ணுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தற்போது நடைபெற்றது வந்து 12வது உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி. May 30ஆம் தேதி தொடங்கி July 14 வரை நடைபெற்றது. May 30லேருந்து July 14 வரை நடைபெற்றது. இதில் மொத்தம் 10 அணிகள் பங்கேற்றியது. லீக் சுற்றில் முடிவில் 4 அணிகள் எதிர்த்துன்னு பார்த்தா, இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து. அதுக்கப்புறம் ஃபைனல் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, லண்டன் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்துச்சு இறுதி போட்டி. அதில் வந்து இங்கிலாந்து, நியூசிலாந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரெண்டு பேருமே 241 வித்தியாசத்தில் ட்ராவாகாச்சு, ரெண்டுமே சேம் ரன்னு. அதனால் சூப்பர் ஓவர்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அது ஆல்ரெடி இந்த ரூல்ஸ் தான். இங்கிலாந்து வந்து 15 ரன் எடுத்துச்சு. அடுத்து பேட் செய்த நியூசிலாந்து அணியும் 11 ரன் எடுத்ததான். அந்ததுமே டை ஆயிடுச்சு. உடனே இந்த ஆட்டத்தில் வந்து நியூசிலாந்து அணியை காட்டிலும் 6 பவுண்ட்ரிகள் அதிகமாக விளாசிய அணி என்ற ஐசிசி விதியின் அடிப்படையில் இங்கிலாந்து வென்றதாக அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமானது, கிரிக்கெட்டை கண்டுபிடித்த நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கிலாந்து தான். கிரிக்கெட்டு விளையாட்டை கண்டுபிடித்த இங்கிலாந்து ஒரு முறை கூட உலகக்கோப்பை வெல்லவில்லை என்ற ஆதங்கம் இருந்தது. அதெல்லாம் இந்தவங்க வந்து இந்த டைம் வென்றுட்டாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 44 ஆண்டுகள் கழித்து. உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் பவுண்டரிகளின் அடிப்படையில் ஒரு அணி வெற்றி பெற்றுவது இதுவே முதல் முறையாகும். இந்த தொடரின் ஆட்ட நாயகனாக 578 ரன்கள் மற்றும் 2 விக்கெட் வீழ்த்திய நியூசிலாந்து அணியின் கேப்டன் கேன் வில்லியம்சன் வந்து தேர்வு செய்யப்பட்டார். அப்புறம் உலகக்கோப்பையில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகள், இந்த தொடரில் வந்து அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் வரிசையில் இந்திய வீரரான ரோஹித் சர்மா முக்கியமானது, 648 ரன்கள் எடுத்து முதலிடம். அப்புறம் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 5 சதங்கள் அடித்த முதல் வீரர் என்னும் சாதனையும் அவர் படைச்சிருக்கார். 2 சாதனை, 648 ரன்னு ப்ளஸ் 5 சதங்கள் அடிச்சிருக்காரு, இது ரெண்டுமே முக்கியமானது. இந்த தொடரில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர்கள் வரிசையில் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிட்சல் ஸ்டாக் முதலிடத்தில் உள்ளார். அவர் மொத்தம் 27 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த உலகக்கோப்பை தொடரில் மொத்தம் 31 சதங்கள் அடிக்கப்பட்டன. அவற்றில் 7 சதங்கள் இந்திய வீரர்களால் எடுக்கப்பட்டதாகும். 10 அணிகள் சேர்ந்து 31 சதம் கொடுத்துருக்குறாங்க. அதில் 7 சதம் சொல்லி பார்த்தா நம்ம இந்திய அணி தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த தொடரில் முதல் ஹாட்ரிக் விக்கெட் சாதனையை இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக படைத்தார். இது முக்கியமானது. இந்த தொடரில் முதல் ஹாட்ரிக் விக்கெட் சாதனையை இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமி என்பவர் எடுத்துள்ளார். எந்த டீமுக்கு எதிராக அப்படின்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான். 2வது ஹாட்ரிக் விக்கெட் வந்து நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ட்ரன் போல்ட் ஆஸ்திரேலியனுக்கு எதிராக அவர் எடுத்திருக்காரு. இவ்வளோதான் இந்த 12வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் உள்ள முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். நன்றி.